வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை தக்காளி வச்சு சாம்பார் செய்ய போகிறோங்க. இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிட்டு ரெண்டு பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நான் ரஸ்ட்டுக்கு எடுத்துக்குவேங்க. மூடி வச்சுக்கலாம். அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. பருப்பை நம்ம ரெண்டு விசில் விட்டால் போதுங்க. குக்கர் ஸ்டீம் இறங்கிடுச்சுன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பாதி வெந்துருச்சு. இப்போ ஒரு தக்காளியையும் கொஞ்சமாக தண்ணியையும் நான் ரஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறேங்க. இப்போ பருப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை தக்காளியை சேர்த்துக்கலாம். ரெண்டு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியும் சேர்த்து கலக்கிக்கலாம். இந்த தக்காளியை நல்லா கசக்கி விட்டுக்கோங்க. மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சுக்கலாங்க. ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை கப் அளவுக்கு பொடியை நறுக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா சிவக்க வதக்கிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட துருவிய தேங்காய் கொஞ்சம் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். மிக மிக சுவையான பச்சை தக்காளி சாம்பார் தயார். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.